सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर् यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। या वीर्य शुल्केन हृता स्वयंवरे प्रमथ्य चैद्य प्रमुखान् हि शुष्मिणः प्रद्युम्न सांबाम्ब सुताब्दयो अपराः याश्च आहृताः भौमवधे सहस्रशः। एताः परं स्त्रीत्वम् अपास्त पेशलं निरस्त शौचं बत साधु कुर्वते। यासां गृहात् पुष्कर लोचन पतिः न जातु अपैति आहृतिभिः हृदि स्पृशन्। एवं विधा गदन्तीनां स गिरः पुरयोषितां निरीक्षणेन अभिनन्दन् सस्मितेन ययौ हरिः। अजातशत्रुः पृतनां गोपीथाय मधुद्विषः परेभ्य शंकित स्नेहात् प्रायुंक्त चतुरंगणी। कण्णन कुरुक्षेत्रத்தை விட்டு கிளம்பி ஹஸ்தினாபுரத்தை விட்டு கிளம்பி துவாரகைக்கு போக போறான். அப்ப போகிறச்சே அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து மதுரா பண்ண பாக்கியம் என்ன, கோகுலம் பிரஜகுலம் பண்ண பாக்கியம் என்னன்னுட்டு அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க இந்த மாதிரி இவ ஏவம் விதாக கிரக இவர்களுடைய வார்த்தைகள் இந்த மாதிரி அந்த புற பெண்கள் வந்து எல்லாரும் பேசிக்கக்கூடிய அந்த வார்த்தைய ஹரி அபிநந்தன் நிரீட்சணேன அப்படியே பார்த்துட்டு ஒரு கண் பார்வையினால எல்லாருக்கும் வந்து ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு ஒரு ஸ்மிதேன சஸ்மிதேன ஒரு புஞ்சிரிப்புடன் அவர் கிளம்பினார். போகர்ச்சே கூட வந்து தம்பி கிளம்புறானேன்னுட்டு அஜாத சத்ருகு யுதிஷ்டிரன் வந்து ஒரு பெரிய சேனையே கூட அவனுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு அனுப்புறாராம். எந்த ஒரு பகவான வந்து சிருஜதி அவதி யாரு வந்து இந்த முழு உலகத்தையும் வந்து ரட்சிக்கிறாருன்னு நம்ம பேசிட்டு இருந்தோமோ இத்தனை நேரம், அவருக்கு வந்து அவருடைய ப்ரொடெக்ஷனுக்கு வந்து இங்க யுதிஷ்டிரர் ஒரு பெரிய சேனையே அனுப்புறாராம். அது ஒண்ணும் இல்ல, ஸ்னேகாத்து அப்படிங்கிறார். ஒரு ஸ்னேக காரணமாக ஐயோ குழந்தை போறானே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு இருக்கு அண்ணாவோ இல்லையோ, அதனால அவர் அனுப்புறார். என்னது அதுதான் அங்க அந்த ஒரு ஒரு சொன்னேனே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேனே பாட்டிய வந்து பேரை நீ பாத்துக்கோன்னு சொல்ற மாதிரி அது அந்த ஒரு என்னதான் அவர் வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்றாருன்னு இருந்தா கூட யுதிஷ்டிரருக்கு ஒரு ஸ்நேக பாவம் ஒரு ஆசை, அதனால அவர் வந்து சௌக்கியமா போகணுமேன்னுட்டு கூட வந்து பிரித்தனாம் ஒரு சதுரங்கணியும் காலாட்படைகளுடன் கூட ரத கஜ துரக பதாதீவுகளுடன் கூடின ஒரு சேனைய அப்படி அனுப்புறாராம். அத தூரகதான் சௌரிஹி கௌரவானு விரகாதுரானு சன்னிவர்த்திய திருடம் ஸ்னிக்தானு பிராயாத் ஸ்வநகரீம் பிரியைஹி. अथ दूरगतानु शौरिहि दूरगतानु विरहातुरानु कौरवानु सन्निवर्त्यन तिरुपी अनुपिन अर्थम. दूरगतानु रोम्ब दूरक्कु इंद कौरवानु कौरवर्गल एल्लोरुमे इवर पिंतोडर्ंदु वर आरंबिच्चुटा. अथ पिरगु கௌரவானு விரக ஆத்துரானு விரகத்தினால ஆத்துர ரொம்பவும் தவிக்கக்கூடிய கண்ணனிடமிருந்து பிரிய போறோமேங்கிற ஒரு தவிப்பு அவளுக்கு இருக்கு அந்த கௌரவர்களுக்கு. அப்படிப்பட்ட கௌரவர்களை குரு வம்சத்துல இருந்ததுனால பாண்டவர்களும் கௌரவர்கள் தான். அதுதான் நமக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி சொல்றாரு, இங்க எங்க இருந்து கௌரவாள்லாம் வந்து மகாபாரதத்துல போயிட்டாளே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இங்க பாண்டோஹோ குருவம்சஜத்வாத்து பாண்டவாக அப்படி கௌரவாக ஏவ அதுல ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. அதுக்கப்புறம் அதனால இங்க வந்து கௌரவான ஏன்னா மிஞ்சி இருக்கக்கூடிய குருவம்சத்து ஜனங்கள் இவா தானே பாண்டவர்கள் தானே, அதனால கௌரவானு விரகாதுரானு கண்ணனிடமிருந்து பிரிந்த இருக்கிற காரணத்தினால அந்த விரகத்தினால ஆதுராக கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவர்களான அந்த கௌரவானு தூர ஆகத்தானு கௌரவானு ஏன்னா இவன் கிளம்புறானேன்னுட்டும் அவன் பின்னாடியே வழி அனுப்புறதுக்கு இங்க ஆத்துவாசல்ல வழி அனுப்பாத கார் வரைக்கும் போய் கொண்டு விடுவோம் இல்லையோ அந்த மாதிரி வந்து இந்த கௌரவர்கள் எல்லாம் வந்து கண்ணனை அவ்வளவு தூரம் தூர ஆகத்தானு ரொம்ப தூரக்க வந்து அவனுக்கு வழி அனுப்புறா. அவர்களை அந்த கௌரவர்களை சௌரிஹி ஹரியானவர் சன்னிவர்த்திய திரும்பி அனுப்பி மேலும் இந்த கௌரவர்கள் எப்படி இருக்கான்னா அதாவது பாண்டவர்கள் எப்படி இருக்கான்னா திருடம் ஸ்னிக்தானு மிகவும் ஸ்நேகத்துடன் கூடினவர்களான இந்த பாண்டவர்கள் கௌரவர்கள். சோ தூர ஆகத்தானு மூணு விசேஷணங்கள், தூர ஆகத்தானு ரொம்ப தூரக்க வந்து எண்ணத்தினால அவ ரொம்ப தூரக்க வரான்னா திருடம் ஸ்னிக்தானு மிகவும் ஸ்நேகத்துடன் கூடினவர்களாக விரக ஆதுரானு இவனிடமிருந்து பிரிந்தால் கஷ்டப்படுவோம்ங்கிற ஒரு அந்த துக்கம் காரணமாக துக்கத்துடன் கூடினவர்களாகவும் தூர ஆகத்தானு அதனால் வெகு தூரம் வழி அனுப்புவதற்கு வந்தவர்களான கௌரவானு அந்த கௌரவர்களை சௌரிஹி பகவான் சன்னிவர்த்திய திருப்பி அனுப்பிச்சுட்டு நீங்கள்லாம் அவவா கிளம்புங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரியைஹி சஹ ஸ்வநகரீம் பிராயாத். பிரியைஹிங்கறச்சே உத்தவாதிபிஹி சஹ உத்தவர்கள் உத்தவன் சாத்தியகி முதலியவர்களுடன் பிரியைஹி சஹா ஸ்வநகரீம் தன்னுடைய நகரமான துவாரகைக்கு பிராயாத்து கிளம்பினார். பிரங்கிற இங்க உபசர்க்கம் வந்து பிரஸ்தானம் கிளம்புறது பிகினிங் அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக இருக்குங்க. சோ பிராயாத் அப்படின்னா கிளம்பினான்னு அர்த்தம். எந்தெந்த பிரதேசங்களை தாண்டி போனார் பகவான்னா குரு ஜாங்கல பாஞ்சாலானு சூரசேனான் ச யாமுனான் பிரம்மாவர்த்தம் குருக்ஷேத்திரம் மத்யான் சாரஸ்வதான் அத மருதந்தம் அதிக்கிரமிய சவ்வீர ஆபீரயோகோ பரானு ஆனர்த்தான் பார்கவ உபாகச்சத் ஸ்ராந்தவாஹா மனாக் விபுஹு. ஒரு க்ஷணத்துல மனாக்குன்னா மனாக்குங்கிறச்ச ஈஷத்து கொஞ்சம் அப்படியே தன்னுடைய வாககா அந்த குதிரைகளை வந்து அப்படியே ஒரு ஸ்ராந்த அதுக்கு ஒரு களைப்பை உண்டுபடுத்துகின்றவராக விபுஹு பகவான் ஆனர்த்தானு உபாகச்சது. மெயினா இந்த இது எல்லாமே பலவிதமான தேசங்களை தாண்டி இவர் வந்து எந்த தேசத்தை அடைந்தார்னா ஆனர்த்தங்கிற ஒரு தேசத்தை அடைந்தார். ஆனர்த்தங்கிற தேசம்தான் நமக்கு துவாரகாபுரியினுடைய ஒரு கண்ட்ரி. துவாரகாபுரிங்கிறது ஒரு சிட்டி. அதுல வந்து இந்த பெரிய ஜானபதம் தேசம் எதுன்னா ஆனர்த்தங்கிற ஒரு தேசம். எப்படி குருங்கிற ஒரு தேசத்துல உங்களுக்கு ஹஸ்தினாபுரம் இந்திரபிரஸ்தம்னுட்டு ஒவ்வொரு இது இருக்கோ சிட்டிஸ் இருக்கோ அந்த மாதிரி ஆனர்த்தங்கிறது துவாரகை இருக்கக்கூடிய ஒரு தேசத்துக்கு ஆனர்த்த தேசம்னு பேரு. துவாரகைக்கே ஆனர்த்த நகரின்னுட்டு இன்னொரு பேரும் இருக்கு துவாரகைக்கு ஆனர்த்த நகரி. சோ ஹே பார்கவ இது வந்து சௌனகரை பார்த்து சூத பௌராணிக்கர் சொல்றார். ஹே பார்கவ பிருகுவம்சத்தில் பிறந்தவரே விபுகு பகவான் ஹரிஹி ஸ்ராந்தவாஹா மனாக்கு ஸ்ராந்தவாஹா கொஞ்சம் ஸ்ராந்த களைப்படைந்த வாஹா குதிரைகளை கொண்டவரான அந்த பகவான் ஹரிஹி அவர் வந்து வந்த வேகத்துல அந்த குதிரைகளுக்கு கொஞ்சம் ஒரு களைப்படைஞ்சுதான். அதனால ஸ்ராந்த வாஹா விபுகு கொஞ்சம் களைப்படைந்த ஒரு குதிரைகளை கொண்டவரான இந்த கிருஷ்ணர் ஆனர்த்தானு உபாகச்சது ஆனர்த்த தேசத்தை நெருங்கினார். உபாகச்சத் வந்து அடைந்தார். சரியா? சோ எந்தெந்த தேசங்களை தாண்டினார்? இப்போ குரு குருங்கிறது குரு தேசாந்தரம் குரு தேசாந்தர கதம் ஏவ இது குருக்ஷேத்திரம்ங்கிறது குருக்குள்ளேயே ஒண்ணு ஒரு ஒரு தேசம். சோ இப்போ ஒரு பெரிய கண்ட்ரி இருக்கு. அதுல பல சின்ன சின்ன செக்ஷன்ஸ் இருக்குமோ இல்லையா? உங்களுக்கு வந்து எப்படி நம்ம ஸ்டேட்ஸ் இருக்கு இந்தியாக்குள்ள வந்து பல ஸ்டேட்ஸ் இருக்கிற மாதிரி குரு அதுலயே பிரம்மாவர்த்தம்னு ஒண்ணு குருக்ஷேத்திரம்னு ஒண்ணு இது எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சப் சின்ன சின்ன கண்ட்ரிஸ் மாதிரி. சோ குரு ஜாங்கல பாஞ்சால சூரசேன ச யாமுனாங்கர்ச்ச யமுனா நதிக்கர பக்கத்துல இருக்கக்கூடிய தேசங்கள் பிரம்மாவர்த்தம் குருக்ஷேத்திரம் மத்ய தேசம்ங்கிறது நம்ம உத்தரா அந்த மத்ய தேசம் சாரஸ்வதான ஒரு தேசம். அதுக்கப்புறம் மருதந்தம் அதிக்கிரமிய முதல்ல தேசங்கள் எல்லாத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் மருனா மருபூமி மருங்கிறது நிருதகா தேசகா மருகு ஜலமே இல்லாத இடத்துக்கு டெசர்ட் பிளேஸுக்கு தான் உங்களுக்கு வந்து பாலைவனத்துக்கு மருன்னு பேரு. அதே தன்வாங்கிறது என்னன்னா தன்னகா அல்ப உதகா குறைச்சலான ஜலம் இருக்கக்கூடிய பிரதேசத்துக்கு தன்வான்னு பேரு. மருங்கிறதுக்கு பாலைவனம் முழுக்கவே அங்க வந்து ஜலமே கிடையாது. ஆனா பாலைவனத்துல கூட உங்களுக்கு வந்து சில சிட்டிஸ் இருக்கும். ஏன்னா அங்கங்க வந்து குறைச்சலா அந்த ஓஎஸ்எஸ் மாதிரி சில ஜலப்பிரதேசங்கள் இருக்கும். அந்த ஜலப்பிரதேசத்துக்கு பக்கத்துல ஒரு வெஜிடேஷன் இருக்கும் ஒரு சிட்டி இருக்கும். அதெல்லாம் வந்து அல்ப உதக்கம் இருக்கக்கூடிய இடங்கள். அதுக்கு தன்வான பேரு. மருங்கிறச்சே முழுமையாக பாலைவனமா இருக்கக்கூடியது மணல் பிரதேசம். சோ இவைகளை அதிக்கிரமிய अदुकप्रा सौवीरा आभीरयोः परानु सौवीरा आभीरनु रेंडु प्रदेशंगल इंदा प्रदेशंगले तांडी अदैयुम तांडी इरुक्ककूडिय आनर्त प्रदेशत्ते अडैंदार आनर्त एनुम द्वारका देशत्ते अडैंदार सौवीरांगरदु ओन्नु आभीरना इंदा पल्ली ஆபீரங்கிறது மாடு இதெல்லாம் வச்சுட்டு இந்த கவுஹர்ட்ஸ் விரஜகுலம் இருக்கும் இல்லையோ அந்த விரஜகுலத்துக்கு ஆபீரன்னு பேரு. அதுக்கும் ஆபீரன்னு சொல்லுவா. இந்த கிராமங்கள் பலவிதமான கிராமங்களுக்கு ஆபீரம்னு பேரு. சோ சவ்வீர ஆபீரயோகோ பரானு மாட்டுக்கொட்டாலாம் இருந்தது. அதெல்லாமும் தாண்டி ஒரு பெரிய நகரமா இருக்கக்கூடியது. சோ முதல்ல வந்து கிராமங்கள் வரும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெரிய சிட்டி வரும். அந்த சிட்டிய அது என்ன ஆனர்த்தானு உபாகச்சது ஆனர்த்தங்கிற ஒரு தேச விசேஷத்தை அடைந்தார். மருதன்னம் அதிக்கிரமிய சவ்வீர ஆபீரயோ பரானு சவ்வீர ஆபீர இவைகளுக்கு பரமாக அதற்கு பிறகு இருக்கக்கூடிய ஆனர்த்த தேசத்தை அடைந்தார். யாரு? விபுகு பகவான். தத்ர தத்ரஹ தத்ரத்யைஹி ஹரிஹி प्रत्युद्यत अर्हणः सायं भेजे दिशं पश्चात् गविष्ठः गां गतः तदा तत्र तत्र आंगांग अंदंद देशंगलिल इप्पो नम्ब कुरु जांगल पांचालानु सव्वीर आभीर एल्ला इडंगलुम नम्ब सोल्लिंडे वंदोमे अंदंद इडंगलिल तत्र तत्र देशे तत्रत्तेहि अंग इरुक्ककूडिय जनंगलाल एन्न प्रत्युद्यत अर्हणः प्रत्युद्यत अर्हणहना प्रत्युद्यतानि निवेदितानि इवरुक्कुन्नु अर्हणम अर्हणमंगरदु उपायनम और गिफ्ट अंगंग भगवान वराना उडने अवावालुक्कु इंदा एडुत्तुकोनु सोल्वालो इल्लियो दिलीपन वंदु काट्टुक्कु पोरचे इदुला रघुवंशत्तुला वर्णिप्पार हय्यंगवीनमादायंबर अंद अंद इदे वंदु नेतिकी काच्चि नेतिकी पाल करंदु ह्यह ह्यह क्षीरम நேத்திக்கு பால் கறந்து அதை வந்து உரக்குத்தி அதுல இருந்து அந்த இதுல இருந்து வெண்ணெய் எடுத்து வர்றதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு ஐயங்க வீணம்னு பேரு. அதை எடுத்துன்னு வந்து பார்த்தாளா அந்த திலீப மகாராஜாவை. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அரசன் வராங்கறச்சே அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேசத்து ஜனங்கள் எல்லாமே அவரை பாக்குறதுக்கு அவரவருடைய தேச பிரசித்தமா இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கறதுங்கிறது வழக்கம். அதுதான் இங்க உபாயனம் அரஹணஹ. அரஹணனா பூஜாக்கு உரியதான ஒரு நிவேதனம். சோ பிரத்யுத்யதா அவனை எதிர்நோக்கி கையில் ஒரு உபாயனம் பலவிதமான சாமான்களை எடுத்துண்டு அவர்கள் வந்தார்கள். அதை எடுத்து கொண்டு இவனுக்கு அர்ப்பணித்தார்கள். அப்பேற்பட்ட கண்ணன் அவனுக்குதான் இது அட்ஜெக்டிவா போறது. எஸ்மை இதெல்லாம் கிருதம். யாருக்காக இந்த ஒரு உபாயனம் எல்லாம் கொடுக்கப்பட்டதோ அப்பேற்பட்ட கண்ணன். சோ பிரத்யுத்யத அர்ஹணஹா சமர்ப்பிக்கப்பட்ட பூஜா சாமான்களை உடையவன். அப்படிப்பட்ட கண்ணன் சாயம் சாயங்கால வேளையில் பஷ்சாத்து திசம் இந்த மேற்கு திசையில் இருக்கக்கூடிய மேற்கு திசையை அடைந்தான். பஷ்சாத்து திசம் பேஜே ததா கவிஷ்டஹா காம் கதஹா. இது தனி சென்டென்ஸா எடுத்துக்கணும் இந்த இடத்துல. கவிஷ்டஹாங்கிறது சூரியன். கவி திஷ்டதி அல்லது அதுக்கு ஸ்ரீதர சுவாமி அழகா ரெண்டு மூணு இது கொடுக்கிறார். கவிஷ்டகாங்கிறச்சே ஸ்வர்கஸ்தா சூரியஹா காம் உதகம் கதஹா பிரவிஷ்டஹா இது கவிஷ்டஹா அஸ்தங்கதஹா இத்தியர்த்தா. சோ சூரியனானவன் பஷ்சாத்து மேற்கு திசையில் அஸ்தமனம் ஆகிவிட்டான் அப்படிங்கிறதுக்கு கவிஷ்டஹா. கவிஷ்டஹா சூரியஹா காம் கதஹா அப்படின்னா பூமிக்குள் ஜலத்துக்குள் நுழைந்து விட்டான். ஜெனரலி நம்ம வந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுங்கிறச்சு அந்த சமுத்திரத்துக்குள்ள நுழையறாங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் உதயகிரி உதயமலையிலிருந்து வருகிறான். இதெல்லாம் வந்து ஒரு கவி சமயத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். கவியினுடைய ஒரு ஒரு பேச்சு ஒரு டிஸ்கிரிப்ஷன். அதனால கவிஷ்டஹா காம் கதஹா கவிஷ்டஹா சூரியனானவன் ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடியவன் கவி ஸ்திதஹா காம் கதஹா இதுக்குள்ள போயிட்டான். அது என்ன காமங்கரிச்சு உதகம்னு ஒரு அர்த்தம் இல்லைன்னா அர்த்த பூமின்னு ஒரு அர்த்தம் நிலம்னு ஒரு அர்த்தம். அந்த நிலத்துக்குள் சென்று விட்டான், அஸ்தமனம் ஆகிவிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு இங்க இருந்து பாக்கறச்ச சமுத்திரத்தை பார்க்க முடியுங்கிறது இல்லையே. அவன் அஸ்தமனம் ஆகிறான்னா இன்னொரு பக்கத்துல ஒரு இதுக்குள்ள போகிறாங்கிற மாதிரியும் இருக்கலாம்ல, பூமிக்குள்ள போகிறான்னு. சோ கௌஹுங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறதுனால எது வேணாலும் ஒட்டி வரும். இது கவிஷ்டகான்னுட்டு இவருக்கு அட்ஜெக்டிவா ததா சாயங்காலே ரதாத்து அவதீரிய நம்ம கிருஷ்ணனுக்கு சொல்றாரு இங்க. அல்லது எத்வா ததா சாயங்காலே ஜாத்தே சாயந்திரமான உடனே ரதாத்து அவதீரிய ரதத்திலிருந்து இறங்கி கவி ஸ்திதா பூமியில் நிற்கக்கூடியவராக காம் கதஹா சன்னு பஷாத்து திசம் சந்தியாம்பேஜேன்னு முழுக்க நம்ம கண்ணனுக்கே அதை அட்ஜெக்டிவா கொடுத்துடலாம். எப்படின்னா தத்திர தத்திர ஆங்காங்கு தத்திரத்தேகி அங்கு இருக்கக்கூடிய ஜனங்களால் கொடுக்கப்பட்ட சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு அர்ச்சனை பொருள்களை கொண்டவனான ஹரிஹி கவிஷ்டஹா ரதத்திலிருந்து பூமியில் இறங்கி நின்று கொண்டு காம் கதஹா ஜலத்திற்கு சென்று சாயந்திர வேளைக்கு செய்ய வேண்டிய அந்த சாயம் சந்தியாவை செய்தார். சாயம் பேஜே சாயம் அங்கர்ச்ச பஷாத்து அந்த மேற்கு திசையை நோக்கி சாயம் சந்தியாம் பேஜே அந்த சாயந்திர வேளையில் சந்தியா காலத்து அந்த ஒரு என்னென்னலாம் அனுஷ்டானங்கள் செய்ய வேண்டுமோ அந்த அனுஷ்டானத்தை பேஜே செய்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது ததா கவிஷ்டஹா காம் கதஹா அப்பொழுது சூரியனானவன் அஸ்தமனம் அடைந்தான் அப்படியும் எடுத்துக்கலாம். அதனால தத்ர தத்ர தத்ரத்யைஹி ஹரிஹி பிரத்யுத்ததார்ஹணஹா சாயம் பேஜே திசம் பஷாத் கவிஷ்டஹா காம் கதஹா ததா. இது ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் பிரதமஸ்கந்தே ஸ்ரீகிருஷ்ண துவாரகா கமனம் நாம தசமோத்யாயஹ. இதுல இப்போ 11வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறச்சு. ஸ்ரீதர சுவாமி 2 ஸ்லோகம் கொடுக்கிறார். அதனுடைய இன்ட்ரடக்ஷனுக்கு ஆனர்த்தைஹி எப்பவுமே நமக்கு ஒரு ஸ்லோகம் கொடுப்பார் இந்த அத்தியாயத்துல என்ன நடக்க போறதுங்கிறதுக்கு. அத இங்க 2 ஸ்லோகமா கொடுக்கிறார். ஆனர்த்தைஹி ஸ்தூயமானஸ்ய புரிம் நிர்வஷ்ய பந்துபிஹி ஏகாதசே ரதி சம்யக் யாதவேந்திரஸ்ய வர்ணியதே உத்சவைர் உச்சலத் பௌரம் உதஞ்சத் துவஜ தோரணம் உல்லசத் ரத்ன தீபாலி ஸ்வபுரம் பிரபுர் ஆவிஷத்து. இது வரைக்கும் இருக்கு 2 ஸ்லோகம். ஆனர்த்தைஹி ஸ்தூயமானஸ்ய புரிம் நிர்விஷ்ய பந்துபிஹி. சோ புரிம் நிர்விஷ்ய அந்த புரியை புரிக்குள் நுழைந்து எது துவாரகாபுரிக்குள் நுழைந்து ஆனர்த்தைஹி ஸ்தூயமானஸ்ய ஆனர்த்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களால் துதிக்கப்படுகின்றவரான அந்த கண்ணன். ஆனர்த்தைஹி ஸ்தூயமானஸ்ய ஆனர்த்த தேசத்து பிரஜைகளினால் துதிக்கப்படுகின்றவனாக புரிம் நிர்விஷ்ய துவாரகாபுரியை நுழைந்து பந்துபிஹி சஹ தன்னுடைய பந்துக்களுடன் கூட ஏகாதசே இந்த 11வது அத்தியாயத்தில் யாதவேந்திரஸ்ய சம்யக் ரதிஹி வர்ணியதே யாதவ அரசனான கண்ணனுடைய ஒரு ரதி விளையாட்டானது பந்துக்களுடன் கூட அவனுடைய ஒரு விளையாட்டு அன்பு அந்த அன்பானது வர்ணிக்கப்படுகிறது. சோ இதுல ஆனர்த்த தேசத்துக்குள்ள வரான், துவாரகா நகரத்துக்குள்ள வரான், அங்க பந்துக்களுடன் கூட அவன் எப்படி அளவலாவறான், எப்படி அவன் அன்பை காமிக்கிறான், அவர்கள் எப்படி அன்பை காமிக்கிறார்கள் அப்படிங்கறத வர்ணிக்கப்பட்டிருக்கு. மேலும் உற்சவைஹி உச்சலத்து பௌரம் உதஞ்சத் துவஜ தோரணம் உல்லசத் ரத்ன தீபாலி ஸ்வபுரம் பிரபு ஆவிஷத். பிரபு உள்ள நுழையர்ச்சு. அந்த புறம் எப்படி இருந்ததுன்னா உற்சவைஹி உற்சவங்களினால் உச்சலத்து பௌரம் அங்க இருக்கக்கூடிய பௌர ஜனங்கள் எல்லாருமே உச்சலத்து. உச்சலத்துன்னா ஜெனரலி இந்த சமுத்திரத்துக்கு சொல்லுவோம் உச்சலத்தின்னு, அது கொந்தளிக்கிறதுங்கிறோம். அந்த கோலாகலத்தினால அப்படியே அவளுக்கு அந்த சந்தோஷம் ஜாஸ்தியா இருந்துதான் கண்ணன் உள்ள நுழைஞ்சுட்டான்னு. அப்படிப்பட்ட அந்த பௌர ஜனங்களை கொண்டதான அந்த புரி உச்சலத்து கோலாகலத்தினால் அப்படியே ஆனந்தத்துடன் கூடின ஜனங்களை கொண்டதான அந்த ஸ்வபுரம். மேலும் உதஞ்சத்து துவஜ தோரணம் உதஞ்சத் பிரகாசமான துவஜ கொடி தோரணம். அந்த தோரணம்னா அந்த இது சொல்லுவோம் ஆஸ்மானகிரிம்போமே அந்த மாதிரி அங்க மேல கட்டியிருக்கக்கூடிய ஒரு பட்டி மாதிரி ஒண்ணு கட்டியிருப்பா, அந்த பட்டிக்கு தோரணம். இந்த தோரணங்கள், அதுக்கப்புறம் துவஜம், கொடி இவைகளுடன் பிரகாசமாக இருக்கக்கூடிய உதஞ்சது பிரகாசமாக இருக்கக்கூடிய ஸ்வபுரம் தன்னுடைய புரி. மேலும் உல்லசத்து ரத்தன தீபாலி ரத்தனங்கள்னால தீபங்களை வைத்து அதனுடைய வரிசை ஆலி ஆலின வரிசை. சோ ரத்ன தீப ஆலி உல்லசத்து பிரகாசத்துடன் கூடினதாக இருந்தது ஸ்வபுரி. அந்த புரியை பிரபு ஆவிஷத்து பிரபு நுழைந்தான் அப்படின்னு இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த 11வது அத்தியாயத்துல இருக்க போறது. இப்ப மேல ஸ்லோகத்துக்கு பார்ப்போம். சூத உவாச்ச ஆனர்த்தான் ச உபவ்ரஜ்ய சுருத்தான் ஜனபதான் ஸ்வகான் தத்மோ தரவரம் தேஷாம் விஷாதம் சமயன்னில. பகவான் உள்ள நுழையர்ச்சேயே தன்னுடைய ஒரு சங்கநாதத்துக்கு பாஞ்சஜன்யத்தை ஒரு சத்தமிட்டுண்டே வரானா. அந்த சங்கநாதத்துடன் உள்ள நுழைந்தான். கண்ணன் உபவ்ரஜ்ய சஹ ஹரிஹி பகவான் ஆனர்த்தானு சுருத்தானு ஜனபதானு ஸ்வகானு உபவ்ரஜ்ய அதுக்கு பக்கத்துல நுழைந்து. சோ ஆனர்த்தானு ஆனர்த்த தேசமான ஜானபதான ஜனபதானுங்கிறச்சு தேசம்னு அர்த்தம். அந்த தேசம் ஸ்வகம் தேசம் தன்னுடைய ஆனர்த்த எனும் நல்ல செழிப்புடன் கூடின ஜனபதம் தேசம். சுருத்த ருத்தன செழிப்பு சுருத்த நல்ல செம்மையா இருக்கக்கூடிய நல்ல செழிப்புடன் கூடினதான தன்னுடைய தேசத்திற்குள் நுழையும் உபவ்ரஜ்ய அடைந்து அதை அடைந்து அதற்கு நெருங்கி தரவரம் தத்மோ தரவரம் தரங்கிறது சங்கம் தரவரம்ங்கிறச்சே பாஞ்சஜன்யம் சங்கம் தரவரம் நல்ல ஒரு வசத்தியான தர சங்கமானது பாஞ்சஜன்யம் அதை தத்மௌ தத்மௌ வாதித்தவான் சத்தமிட்டான் நனாத அது ஒரு சப்தம் வரும்படியாக செய்தான் அந்த சங்கை. எதற்காக அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு திரேக்ஷா எப்படின்னா தேஷாம் விஷாதம் சமயன்னு இவ அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் இத்தனை நாள் கண்ணன் இல்லையே அவ ஒரே துயரத்துல இருந்தாளாம். விஷாதா அவர்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய துயரத்துல ஆழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு அவர்களுடைய துக்கத்தை சமயன்னு இவ அத போக்கடிக்கிறது போல அந்த பாஞ்சஜன்ய நாதத்தை அவர் சப்தித்தாராம். அது ஒரு மங்களகரமான ஒரு சப்தம் இல்லையா. இனிமே உங்க துக்கங்கள் எல்லாம் போயிடுத்து இனிமே நன்மைதான் உண்டாகும்ங்கிற மாதிரி ஒரு சங்கநாதத்துடன் அவர் உள்ள நுழைஞ்சார். ஆனர்த்தான் ச உபவ்ரஜ்ய சுருத்தானு ஜனபதானு ஸ்வகானு தத்மோ தரவரம் தேஷாம் விஷாதம் சமயன் இவ. ச உச்ச காஷே தவலோதரே தவலோதரஹ தரோபி உருக்ரமஸ்ய அதர சோண சோணிமா தாத்மாயமானஹ கர கஞ்ச சம்புட்டே யதா அப்ஜ கண்டே கலஹம்ச உத்ஸ்வனஹ. பதங்கள் கஷ்டம். ச உச்ச காஷே தவலோதரோ தரோ தரோ அபி உருக்ரமஸ்ய அதர சோண சோணிமா தாத்மாயமான கரகஞ்ச சம்புட்டே யதாப்ஜகண்டே கலஹம்ச உத்ஸ்வனஹ. எப்படி இமேஜின் பண்றாருன்னா வியாசர் இதுல அந்த சங்கு வெள்ளையா இருக்கு. பகவான் தன்னுடைய கையில அந்த சங்க வச்சுட்டு இருக்கான். கை தாமரப்பூ மாதிரி இருக்கு இவருடைய கை. கர கஞ்ச சம்புட்டே கர கையி கையி எனும் கஞ்ச கம்மன ஜலம் கம் கே ஜாயத்தை ஜலத்தில் உண்டாகிறதுன்னுட்டு கஞ்சன தாமரைப்பூன்னு அர்த்தம். கஞ்சதலம்னா தாமரைப்பூவினுடைய இதழ். இங்க கஞ்சன தாமரை கர கஞ்ச கை எனும் தாமரைப்பூ. கண்ணனுடைய கை தாமரைப்பூ போல இருக்கு. அதனுடைய சம்புட்டம் சம்புட்டம்னு இப்படி இந்த கூப்பி வச்சுக்கிறதுக்கு சம்புட்டம்னு பேரு. அந்த கர கஞ்ச சம்புட்டே கையனும் தாமரையினுடைய கூப்புதல் இருக்கே அதுக்குள்ள அந்த ஒரு சம்புட்டத்துல அந்த ஒரு இதுக்குள்ள பொட்டலம் மாதிரி இருக்கிறதுக்குள்ள என்ன இருக்கு தரஹா தரஹா இந்த சங்கானது அங்க இருக்கு. அந்த சங்கு இப்ப என்ன ஆயிடுதுன்னா வெள்ளையா இருந்தா கூட தவல உதரஹா அப்படி தரஹா இந்த தரஹா சங்கானது தவல உதரஹா அப்படி வெண்மையாக இருந்த பொழுதிலும் இந்த தாமரை பூவோட ஒரு அசோசியேஷன் வந்துருத்தோல்லையோ. எது கண்ணனோட கைங்கிற ஒரு தாமரை பூவோட அது சேர்ந்ததுனால அதுக்கு ஒரு ரெட்னஸ் வந்துருதான். அதுக்கு ஒரு ஷேப்பு கலர் தட்டிடுது. இதுக்கு படிக்கத்துக்கு பக்கத்துல ஒரு ஜபாகுசுமம் வெச்சோம்னா எப்படி இந்த ஜபாகுசுமத்தினுடைய ஒரு சிறப்பு அதுல அடிக்குமோ அது போல இங்க சொல்றேன். அந்த கையில இருக்கக்கூடிய அந்த சங்கு வந்து ஒரு ஸ்படிகம் மாதிரி நல்ல வெள்ளையா இருந்த பொழுதிலும் இந்த அதர சோண சோணிமா இவர் வந்து கையில இருக்கக்கூடியதுன்னு சொல்லல, அவன் கண்ணன் வாயினுடைய ஒரு சிகப்பு அது மேல வந்துருத்துங்கிறார். அந்த அதரம் அவனுடைய ஊதறாரோ இல்லையோ, அதனால அந்த உதட்டினுடைய சோண ஒரு சிவப்பானது சோணிமா சிவப்பு தன்மையை கொடுக்கிறது அந்த சங்குக்கு. அதர தன்னுடைய உதட்டின் சிவப்பானது அந்த சிவப்பு கலர் சங்குக்கு ஒரு சிவப்பு கலரை கொடுத்துருது. அப்படிப்பட்ட சங்கா எடுத்து அது ஸ்படிக ஜபாகுசுமம் மாதிரி. தவள உதரகா அப்படி அதனுடைய உட்பகுதி வரையில் அது வந்து வெண்மையாக இருந்த பொழுதிலும் அந்த சங்கானது உருக்கிரமஸ்ய பகவானுடைய அதர உதட்டின் சோண சிவப்பினால் சோணிமா யுக்தா சோ அந்த சிவப்பு தன்மையை கொண்டதாக ஆயிடுத்து அந்த தரகா சங்கானது. அது கர கஞ்ச சம்புட்டே அவருடைய கையை எனும் தாமரையில் தாத்மாயமானஹா ஊதப்படுகின்றதாக சத்தமிடுகின்றதாக. இப்ப எப்படி இருக்கு, தாமரைப்பூ பக்கத்துல ஒரு ஒரு அன்னபக்ஷி இருந்துட்டு ஒரு சத்தம் போட்டதுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான். பகவானுடைய கைங்கிற தாமரைப்பூல ஒரு சங்கு வெள்ளையா ஒரு சங்கு இருக்கு, அந்த சங்கு வந்து சத்தமிடுறது. இது பாக்குறதுக்கு ஒரு தாமரைப்பூ பக்கத்துல ஒரு கலஹம்ச அன்னபக்ஷி உத்ஸ்வனஹா சத்தமிடுகின்ற ஒரு அன்னபக்ஷி போல இருக்கான். உபமா வேற கொடுக்கிறார் நமக்கு. ஒரு அன்னபக்ஷி தாமரைப்பூ பக்கத்துல நின்றுட்டு எப்படி வந்து சத்தமிடுமோ அது போல பகவானுடைய கையெனும் தாமரை புஷ்பத்தில் இருக்கக்கூடிய இந்த வெண்மையான சங்கானது சத்தமிடுகிறது. அப்படி சகா உச்சகாஷே அந்த அந்த சங்கானது அப்படி பிரகாசமாக இருந்தது, ஒரு அன்னபக்ஷி போல பிரகாசமா இருந்தது. பகவானுடைய ஒரு உதட்டினுடைய சிவப்பு தட்டி இருந்தது, அதுல அப்படியே ஷேட்ஸ் ஆஃப் பிங்க் அதுல இருந்துதான் அந்த வெள்ள சங்குல. சஹா தரஹா அந்த சங்கானது தவள உதரஹா அபி சஹா தரஹ சங்கஹா தாத்மாயமானஹா பகவதா ஆபூரியமானஹா பகவானால அது ஊதப்படுகின்ற அந்த சங்கானது உச்சகாஷே அதிசயேன சுஷுபே அதுதான் பிரமாதமா அது வந்து அப்படியே பிரகாசித்தது. மெயின் சென்டென்ஸ் அதுதான் நமக்கு. எப்படி இருந்தது, கதம் பூதகா தரஹா தவள உதரகா அப்படி அது உட்பகுதி வரையில் உதரம்னா வயிறு உட்பகுதி வரையில் அது வெண்மையாக இருந்த பொழுதிலும் ததாபி உருக்கிரமஸ்ய கண்ணனுடைய அதரஸ்ய யஹா சோண குணஹா தேன சோணிமா. இந்த இடத்துல ஒரு தத்குண அலங்காரம்னு சொல்லுவோம். இதுல அலங்கார சாஸ்திரத்துல ஒரு ஒண்ணுத்தினுடைய குணம் இன்னொன்னுக்கு வந்துடுத்துன்னா அதுக்கு தற்குண அலங்காரம்னு பேரு. அதர சோண சோணிமா இதனுடைய குணம் அதுக்கு வந்துருத்தான். இந்த பகவானுடைய உதட்டின் குணமானது அதுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுது அங்க சோணிமா. அந்த சோணிமா அந்த சிவப்பு தன்மையை கொண்டதாக இருக்கு இந்த தரஹா சங்கு. கர கஞ்சே சம்புட்டே அந்த ரெண்டு சம்புட்டம்புங்கிறச்சு மத்தியன்னு எடுத்துக்கிற அர்த்தத்தை ரெண்டு கைகள் தாமரைப்பூ போல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த சங்கு எப்படி உச்சகாசே எப்படி பிரகாசித்ததுன்னா அப்ஜ ஷண்டேங்கிறீங்க. அப்ஜ கண்டேன்னு அர்த்தம். தாமரைப்பூவினுடைய ஒரு பல தாமரைப்பூக்கள் இருக்கு, அந்த ரெண்டு தாமரைப்பூக்களுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு அன்னபக்ஷி கலஹம்சகா ஷண்டம்னா சமூகம்னு அர்த்தம். ஒரு பெரிய தாமரைக்களினுடைய கூட்டத்துக்கு நடுவுல எப்படி ஒரு கலஹம்சம் ஒரு அன்னபக்ஷியானது ராஜஹம்சமானது உத்ஸ்வனகா உச்சமா ஒரு சத்தத்தை போட்டுண்டு இருக்கோ அது போல இருந்தது இந்த சங்கு. பகவானுடைய பாஞ்சஜன்யத்துக்கே எப்பேற்பட்ட டிஸ்கிரிப்ஷன். சோ உச்சகாஷே தவலோதரோதரோ உருக்கிரமஸ்ய அதர சோண சோணிமா தாத்மாயமான கரகஞ்ச சம்புட்டே யதாப்ஜ கண்டே கலஹம்ச உத்ஸ்வனஹா தம் உபஸ்ருத்ய நினதம் ஜகத்பய பயாவஹம் பிரதி உத்யயுஹு பிரஜா சர்வாஹ பர்த்ரு தர்சன லாலசாஹ. அந்த சத்தத்தை கேட்ட உடனே பாஞ்சஜன்யத்தை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டா. இது சங்குநாதம் நமக்கு என்னமோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். आना ओव्वोरु शंकुक्कु इन्नोरु शंकु अदनुடைய नादम वेरैया தான் இருக்கும் வீணை வாசிப்பு மாதிரி சில பேர்லாம் வந்து வயலினோ வீணையோ வெறும் ரெக்கார்டிங் கேக்கறச்சே இது யாரு வாசிச்சதுன்னு கிளியரா டிஸ்டிங்விஷ் பண்ணி சொல்லிட முடியும் ஏன்னா அந்த வாசிப்புனுடைய ஒரு ஒரு இன்டிவிஜுவல் குவாலிட்டி இருக்கும் அதுல அந்த மாதிரி தான் இங்கேயும் இந்த நிநாதம் எப்படினா பிரஜைகளுக்கு வந்து இது கண்ணன் தான் வந்துட்டான்னு எப்படி தெரியும்னா அந்த ஒரு பர்టిక్యులர் சவுண்ட் அவளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் डिफरेंस इरुक्कु एल्ला संगु ओरे मादिरी किडैयादु सो तम उपश्रुत्य तम निनदम अंद सत्तत्ते उपश्रुत्य केट्टुविट्टु अदु एन्न एपेर्पट्ट ओरु निनदम एन्न सत्तम्ना जगत भय भयावह जगत इंद उलगत्तुक्के एन्न ओरु इदु रेंडु विधमा एडुत्तुकलामनु निनैक्किरेन इवर वंदु जगतः यत् भयम तस्य भयावहम அப்படிங்கறச்சே உலகத்துக்கு பயம்னு எதெல்லாம் இருக்கோ அந்த பயத்துக்கே ஒரு பயத்தை கொடுக்க கூடியதாக இருக்கு குந்தி பார்த்தாலே யஸ்மாத் பீதிஹி பயம் ஆவஹதினுடைய எந்த ஒரு பீரேவ வித்யதி அப்படிம்பார் பயமே யாரை எந்த கண்ணனை பார்த்து பயந்து இருக்கோ அந்த கண்ணன் பயந்து அப்படியே நின்றுட்டு இருந்ததை பார்த்து அவர் ரசிச்சாலே அது மாதிரி இங்க வந்து உலகத்தினுடைய பயத்துக்கு ஒரு பயத்தை கொடுக்க கூடியதாக இருக்கு பயமே இந்த நாதத்தை கண்டு பயந்துருமா அப்படி ஜகதஹ பயஸ்ய பய ஆவகம் ஆவகதி வரவழிக்கிறது பயத்தை உண்டு பண்ணுகிறது அல்லது ஜகத் எனும் ஒரு பெரிய பயத்துக்கு இது வந்து பயத்தை கொடுக்கிறதுன்னு நாசம் செய்கிறது கண்ணனுடைய பாஞ்சஜன்ய சத்தம் கேட்ட உடனேயே நமக்கு வந்து இந்த சம்சாரம்ங்கற ஒரு பயமானது உடனே தீர்ந்துரும்னு நமக்கு வந்து தீர்மானம் ஆயிடுமோ இல்லையோ கண்ணனே பக்கத்துல வந்துட்டான் பாஞ்சஜன்ய சத்தம் வந்துருதுன்னா பின்னாடி கண்ணன் வரப்போறாங்கிறது நமக்கு நிச்சயம் இல்லையோ அதனால போற நமக்கு வந்து இந்த ஜகத்தினுடைய ஒரு விடுவு காலம் ஏற்பட்டுருங்கிறதுல நிச்சயமா இருக்கும் சோ ஜகத் பய பயாவகம் தம் நினதம் உபஸ்ருத்திய அந்த சத்தத்தை கேட்டுவிட்டு சர்வாக பிரஜாக எல்லா ஜனங்களும் பர்த்ரு தர்சன லாலசாக பர்த்ரு தர்சனே லாலசான ஔத்சுக்கியம் ஒரு ஆவல் கொண்டவர்களாக கண்ணனை பார்ப்பதற்கு ஆவல் ஏக்கம் எல்லாமே அவளுக்கு இருந்தது அந்த பிரஜைகள் பிரதி உத்யயுஹு கண்ணனை நோக்கி சென்றார்கள் உத்யயுஹு அவனை நோக்கி ஓடினார்கள் தத்ரோபநீத பலயஹ ரவேஹே தீபமிவ ஆத்ருதாஹ ஆத்மாராமம் பூர்ணகாமம் நிஜலாபேன நித்யதா அந்த கண்ணனை வந்து வரவேற்கிறதுக்கு எப்பவுமே வரவேற்கிறதுக்கு நம்ம வந்து ஆரத்தி தட்டு எடுத்துன்னு போவோம் இல்லையோ கற்பூர ஆரத்தி காமிக்கிறதுக்கு தத்ர உபநீத பலயா பலி பலினா உபாயனம் அல்லது அந்த இது கற்பூரஹாரதி அவனுக்கு வந்து ஒரு பிரசன்ட் கொடுக்கறதுக்கு எந்த உலகத்தை அவன் வந்து சிருஷ்டி பண்ணானோ அந்த உலகத்தில இருந்தே ஒரு பொருளை கொண்டு போய் அவனுக்கு கொடுக்கறோமா உபாயனமா அதுதான் இங்க தாற்பயம் சூரியனுக்கு நம்ம வந்து சூரியநாராயண பூஜை பண்றச்சே காமிக்கிறது இல்லையா தீபாராதனை காமிக்கிறோமோ இல்லையோ அந்த பிரகாசத்துக்கு இத்தினூண்டு பிரகாசமான தத்ர சூரியோபாதி நச்சந்திரதாரகம் நேமா வித்யுதோபாந்தி குதோயம் அக்னிஹி குதஹ அயம் அக்னிஹிங்கிறோம் தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் எந்த இடத்துல சூரியனுடைய பிரகாசம் செல்லாதோ எந்த இடத்துல தாரகையினுடைய பிரகாசங்கள் செல்லாதோ சந்திரனுடைய பிரகாசங்கள் செல்லாதோ அந்த இடத்துல போய் நான் இத்தினூண்டு தட்டுல ஒரு ஒரு 2 கற்பூரம் அதை வேற சேமிச்சு வச்சுப்போம் நம்ம எல்லாத்தையும் அதுக்கு மேல போட மாட்டோமே 2 கற்பூரத்தை போட்டு நம்ம என்னமோ ஒரு திருவூண்டுக்கு ஒரு அக்னியை காமிக்க ட்ரை பண்றோம் அவனுக்கு குதோ அயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் அந்த பிரகாசத்தை கொண்டுதான் சகலமும் பிரகாசிக்கப்படுகிறது அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வவிதம் சகாஸ்தி அவனுடைய பிரகாசத்தினாலதான் எல்லாமே பிரகாசிக்கிறது அதுக்கு போய் இத்தினூண்டு ஒரு அக்னியை காமிக்கிறோமா நம்மளுடைய ஒரு ஒரு இதுதான் அது அந்த மாதிரி இங்க அவன் சிருஷ்டி செய்த இந்த ஒரு உலகத்துல இருந்து ஏதோ ஒரு பொருளை தன்னுடைய ஒரு சந்தோஷத்தை காண்பிக்கிறதுக்காக வெளிப்படுத்துவதற்காக ஜனங்கள் எல்லாரும் ஏதோ அவன் அதுல இருந்து அவனுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு கிஃப்ட எடுத்துட்டு போறாளாம் கண்ணன் வரானேன்னுட்டு தத்ர உபநீத பலயா இது வந்து இந்த பலயங்கிறது பிரஜைகளுக்கு போகுது சோ அந்த ஸ்ரீகிருஷ்ணே அந்த கண்ணனிடத்தில் கொடுப்பதற்காக உபநீத சமர்ப்பிதாக பலயாக அவர்களுக்கு எதையோ ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு யாருக்கு கொடுக்கறாங்கிறதுதான் இங்க இது ஆத்மாராமம் पूर्णकामं निज लाभेन पूर्णकामं नित्यदा नित्यदा एप्पोळुदुम सर्वदा मादरी नित्यदा एल्ला मूன்று காலத்திலுமே निज लाभेन தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அடைந்த காரணத்தினால பூர்ணகாமஹா இவனுக்கு இவா இந்த ஒரு பொருளை கொடுக்கிறதுனால தான் அவனுடைய பெரிய டிசையர் அங்க ஃபுல்ஃபில் ஆறதுங்கிறது கிடையாது எப்பொழுதுமே பூர்ணகாமஹா சஹா கிருஷ்ணா அவனுக்கு எதையும் வந்து எனக்கு இது குறைபாடுங்கிறதே கிடையாது அவனுக்கு அது மாதிரி பூர்ணக ஏன்னா நிஜ லாபஹா எந்த ஒரு விஷயத்தை அடைந்தால் எல்லாமே அடைந்ததாக ஆயிடுறதோ அந்த விஷயத்தை அடைந்த காரணத்தினால அவன் நித்தியஸ்வரூபன் நித்திய ஆத்மஸ்வரூபனாக இருக்கிறது காரணத்தினால நிஜ லாபேன பூர்ணகாமஹா சா மேலும் ஆத்மனி ஏவ ரமதே ஆத்மாராமஹா அல்லது ஆத்மா ஏவ ஆராமஹா ஆத்மாதான் அவனுக்கு விளையாட்டு ஸ்தானம் ஒரு கிரீடா ஸ்தானம் உத்தியானம் மாதிரி அவனுக்கு இருக்கான் அப்பேற்பட்டவன் ஆத்மாராமஹா பகவான் அவனை பிரீதி உத்புல்லமுகாக புரோச்சுஹு அவனிடம் கூறினார்கள் சோ இது ஆக்சுவலி இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து சொல்லிடணும் சோ தத்ர உபநீத பலயஹ ரவேர் தீபம் இவ ஆத்ருதாக ஆத்மாராமம் பூர்ணகாமம் நிஜலாபேன நித்யதா प्रीति उत्पुल्लमुकाः प्रोचुहु हर्ष गद्गदया गिरा पितरं सर्वसुहृदं अवितारं इव अर्बकाः सो मेन इंद प्रजाहव इंग कनेक्ट पण्णिपोम सो प्रजैगल प्रति उद्ययुहु मेलुम अंद प्रजैगल एन्न पण्णाना आत्मारामं अंद कण्णनिडम प्रोचुहु कूरिनार्गल என்ன சொன்னா கிரா ஹர்ஷ கத்கதையா கிரா கூறினார்கள் ஹர்ஷ சந்தோஷத்தினால கத்கதையா தழுதழுத்த கிரா வார்த்தைகளுடன் புரோச்சுஹு கூறினார்கள் அப்படியே ஒரு ஃபீல்டு வித் இமோஷன் ஏன்னா அந்த சந்தோஷத்தினால அப்படியே குரல் வந்து தழுதழுத்த குரலுடன் ஆனந்த கண்ணீர்னால தழுதழுத்த குரலுடன் அவர்கள் கூறினார்கள் மேல வரப்போறது பிரஜைகள் என்ன சொன்னாங்கிறது வரப்போறது பாக்கி எல்லாமே பிரஜைகளுக்கு அட்ஜெக்டிவா போறது கண்ணனுக்கு அட்ஜெக்டிவ் நமக்கு பூர்ணகாமம் நிஜலாபேன நித்யதா பூர்ணகாமம் ஆத்மாராமம் ஹரிம் புரோச்சுஹு கூறினார்கள் எப்பேற்பட்ட பிரஜைகள் கூறினார்கள் உபநீத பலயா அவனுக்கு பலவிதமான உபாயனங்களை கொடுத்தவர்களாக அதுக்கப்புறம் அது அந்த பூர்ண காமகாங்கிற காரணத்தினால அவன் அதை பெருசா ஒன்னும் அவனுக்கு வந்து அது அஃபெக்ட் பண்ண போறது இல்ல ஆனா அதை ஏத்துண்டான் கண்ணன் ஏன்னா பிரீத்தி உட்புள்ள முகாக அப்படியே பிரீத்தியினால ஸ்நேகத்தினால முகம் மலர்ச்சியுடன் கூடினவர்கள் உட்புள்ள முகாக மலர்ந்த முகம் கொண்டவர்களான அந்த பிரஜைகள் ரவேஹே தீபம் இவ ஆத்ருதாகா ரவி சூரியனுக்கு ஒரு தீபம் காண்பிப்பது போல் ஆத்ருதாக ஒரு ஆதரவுடன் கூடினவர்களாக இருக்கக்கூடிய பிரஜைகள் சூரியன் வந்து நம்ம இத்தினூண்டு ஒரு தீபத்தை காமிக்கிறோம் இல்ல பகவானுக்கு தினம் நம்ம வந்து தீபாராதனை காமிக்கிறோம்ங்கிறதுனால பகவான் எனக்கு வேண்டான்னு என்ன தட்டி எறிஞ்சிட போறோம்னா அப்படி கிடையாது சூரியனுக்கு ஒரு தீபத்தை காமிச்சா எப்படி அதை வந்து சூரியன் ஆதரவோட ஏத்துக்கிறானோ அது போல இங்க கண்ணனும் அதை ஏத்துண்டான் அதனால ரவேஹே தீபம் இவ ஆத்ருதாக சூரியனுக்கு ஒரு பிரகாசத்தை காண்பிப்பதில் எப்படி பிரஜைகளுக்கு ஒரு ஆதரவு இருக்குமோ அதே போல ஆதரவுடன் இவர்களும் காண்பிக்கிறார்கள் பிரீத்தி சந்தோஷத்தினால அப்படியே உட்புள்ள முகாக பிரகாசத்துடன் கூடின ஒரு மலர்ந்த முகத்தை கொண்டவர்களான இந்த பிரஜைகள் ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு உபமா ஒண்ணு போடுறார் கடைசியில பிதரம் சர்வ சுகிருதம் அவிதாரம் பிதரம் இவ அர்பகாக குழந்தைகள் வந்து அப்பா ஆபீஸ்க்கு போயிட்டு திரும்பி வர்றச்சே இந்த பல குழந்தைகள் கிடுகிடுன்னு அப்பாட்ட வந்து எதையோ ஒண்ணுத்த காமிக்குமோ இல்லையோ இதை காமிச்சதுனால அப்படியே அவருக்கு பெரிய நாலேஜ் இன்க்ரீஸ் ஆக போறதுன்னு கிடையாது அவருக்கு அதனால வந்து ஒரு பைசாக்கு பிரயோஜனமும் கிடையாது ஆனா அந்த குழந்தைகளுக்கு வந்து எதையோ ஒண்ணுத்த கொடுக்கணும் எதையோ ஒண்ணுத்த காமிக்கணும் எதையோ ஒண்ணுத்த சொல்லணும் அந்த அப்பாட்ட இல்லையா சர்வ சுகிருதம் எல்லாருக்கும் ஃப்ரெண்டு மாதிரி அவர் வந்து அங்க உட்காந்துட்டு அந்த ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு பேசுவார் இல்லையோ அந்த ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம் அந்த குழந்தைகளுக்கு அது போல இங்க இருந்தாலும் பிரஜைகள்லாம் அப்பாட்ட எப்படி ஒரு சந்தோஷமா கொண்டு வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாளோ அது போல இந்த பிரஜைகளும் நடந்துட்டார்கள் சர்வ சுகிருதம் அவிதாரம் பிதரம் இவ ஒரு அப்பாவினிடத்தில் எல்லோருக்கும் சுகிருத்தாக ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய தந்தையினிடம் அவிதாரம் ரட்சிப்பவனாக இருக்கக்கூடிய தந்தையினிடம் எவ்வாறு அர்பகாக குழந்தைகள் நடந்து கொள்வார்களோ அவ்வாறு இந்த பிரஜைகளும் நடந்து கொண்டார்கள். அவிதா அப்படின்னு ரக்ஷிதா, அவதி, அவதியில இருந்து அவிதான்னு வருது. எப்படி ரக்ஷதியில இருந்து ரக்ஷிதான்னு வருதோ அது போல அவிதாரம் காப்பாற்றுபவரிடம் அர்பகாக குழந்தைகள் எவ்வாறு ஒரு சாமான கொண்டு போய் கொடுக்கறது, உபநீத பலையாக. அப்படியே ஒரு தீபத்துக்கிட்ட எப்படி நம்ம தீபத்தை காமிப்போமோ அந்த மாதிரி விஷயங்களை கூறுகிறார்கள். கண்ணனுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது கிடையாது, அவனாலும் எதையோ சொல்லுவாளோ இல்லையோ அந்த மாதிரி புரோச்சுகு சந்தோஷத்தினால தழுதழுத்த குரலுடன் புரோச்சுகு கூறினார்கள். பிரீதி உட்பல்ல உட்புல்ல முகாக. வியாக்கியானத்துல ஒன்னும் டிஃப்ரெண்டா இல்ல, அதேதான். அவிதாரம் நது காமேன, காமத்தினால இல்ல, அந்த இடத்துல சுகிருத்வேன நது காமேனங்கிற சுகிருத்தா இருக்கிற காரணத்தினால, ரக்ஷிதாங்கிறதுனால, காமத்தினால அல்ல அப்படிங்கறத சொல்றாருங்க. பிரீதி உட்புல்ல முகாக புரோச்சுகு ஹர்ஷ கத்கதையா கிரா பிதரம் சர்வ சுகிருதம் அவிதாரம் இவ அர்பகாக. இதோட இருக்கட்டும். வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.